வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தான் நிற்கிறேன். உங்களுக்கு தெரியுமா நிற்கிறேன், இந்த இடம் மன்னாரில் தான் நிற்கிறேன். மன்னாரில் அந்த கோர்ட்ஸ் எவிடன்ஸ் கொடுக்க வந்தேன். நான் அந்த லைவ் வந்து போட்டிருந்தேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து, அந்த எவிடன்ஸ் கொடுக்க வந்தேன். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் என்னென்றால், பட் கேப்பிங்களோட விடிய காலமே அங்கே வந்து போட்டுட்டு, இங்கே கொழும்புல வந்து போட்டு இப்போ மன்னாரில் நிற்கிறேன்னு சொல்கிறான். அவன் முழு பொய்யன், கள்ளன், சைக்காட்ரி பேஷண்ட், உனக்கு விசர் பிடிச்சிட்டு உங்களுக்கு சொல்லி போட்டு மிச்சான். நான் ஒரு இடத்துல நின்றா நீங்கள் வந்து இப்போ செய்ய வேண்டியதுலாம் செய்கிறீங்கள் தானே. அது மாதிரி கணக்க லாங் டேர்ம் பிளான்ஸ் இருக்குது, பட் அதில் ஒன்று சொல்லல அது உங்களுக்கு. அதில் சொல்லிங்கன்னா நீங்கள் அலர்ட் ஆயிடுவீங்க. நல்ல விஷயம். நான் என்ன, எனக்கு கவலை என்றால், அந்த இப்போ எங்களுடைய நான் இந்த இனத்தை பற்றி கதைக்கிறேன்னு யோசிக்க வேண்டாம். எங்களோட தமிழத்தை நான் குறைவாக வரணாலுமே கதைக்க மாட்டேன். நான் என்ன உண்மையான விஷயம் என்றால், எங்களுடைய சிங்கள இனத்தவர்கள் வந்து சரியான டீம் ஒர்க் உள்ளாக்கள். டீம் ஒர்க்னு சொன்னால், அவங்கள கடைசியாக அந்த யுத்தம் முடிவடையும் வரைக்கும் ஒருத்தன் விழுந்தாலும் அவனை தூக்கி கொண்டு ஓடுறதுக்கு உரிய பண்புள்ள ஆக்கள் தான் சிங்கள இனத்தவர்கள். அதே நேரத்தில் வந்து முஸ்லீம் இனத்தவர்கள் கூட அவர்கள் தங்களுடைய அரசியல்வாதியோ அல்லது தங்களுடைய மௌலவிகளோ சொல்வதை கேட்டு நடக்கின்ற ஒரு பண்பான சமூகம் தான். அதாவது என்ன நடந்தாலும், என்ன பிழையான டிசிஷனோ சரியான டிசிஷனோ என்ன டிசிஷன் எடுத்தாலும், ஒரு ஒரு தலைமைக்கு கீழே கட்டுப்பட்டு போகிறார்கள் தான் முஸ்லீமும் சிங்கள இனமும். நாங்கள் இருக்கமே தமிழ் என்ற ஒரு இனம், எங்களுக்கு பக்கத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் தானும் படுக்காது. அப்படியா சொல்கிறேன், தானும் படுக்காது, தள்ளியும் படுக்காது, தானும் ஒருத்தனை செய்யாது, மற்றவனையும் செய்ய விடாது. அதுதான் எங்களோட இனத்துக்குரிய பெருமை. ஒரு காலத்தில் தன்னுடைய குடும்பத்தையே இழந்து எல்லாவற்றையுமே கட்டுக்கோப்பாக பேணி போராடின ஒருத்தரையே இப்போ கூடாதது, கள்ளன், இவனின் எங்களுக்கு என்ன செய்தவன், எங்களுடைய தெய்வம் இருந்தால் தெய்வம், இல்லாவிட்டால் இருந்தால் தலைவன், இல்லாவிட்டால் தெய்வம் என்று சொல்லுகின்றவரையே ஒரு இப்போ நாங்கள் குடிச்சு போட்டு உனக்கு என்ன தெரியும், அதாவது வந்து 2002 பிறகு பிறந்தாக்கள், 2004 பிறகு பிறந்தாக்கள், இப்போ இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு என்ன மண்ணாடி அடிபட்டவங்கள் அண்டு அவர் ஒரு காலத்தில் நான் வந்து 86 பிறந்தபடியால் எல்லாத்தையுமே 30 வருஷமாக கண்டு வளர்ந்தபடியாக எனக்கு அந்த உணர்வுகள் இருக்குது. பட் இப்போ என்ற ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுறாக்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது சில்லறைகள் சிதறி கொண்டு தான் இருக்கும். இப்போவும் என்ன கவலைன்னு சொன்னால், இது தானியும் படுக்காது, தள்ளியும் படுக்காது, ஒருத்தன் செய்யவும் விடாது, தானும் செய்யாது. சரி, ஓகே, கமெண்ட் அடிக்கிறார்கள் ஒரு ஆள் வந்து இந்த கார் இந்த சீட்டில் இந்த சீட்டில் இந்த ஸ்டியரிங் வீரை பிடிச்சு கொண்டு இருங்கோ ஒரு நாள் ஃபுல்லாக, நான் உங்களை மாதிரி ஃபேஸ்புக்கை பார்த்து கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அதுவும் இதுகளுக்கு விளங்காது. சரிதானே, அதையும் செய்யாது. ஜோஜி பாருங்க, மட்டக்களப்பு இப்போ எங்கள்கிட்ட இல்லை, திருவோணமலை இப்போ எங்கள்கிட்ட இல்லை, மன்னார் இப்போ எங்கள்கிட்ட இல்லை, கொஞ்ச காலத்தில் வந்து ரிசாஸ் பதிவுதீன் ஐயா அவர்கள் வந்தோடனே கிள்நொச்சியும் எங்கள்கிட்ட இல்லை. இப்படி ஒதுக்கி கொண்டே பொம்மை வலிக்கலால் வலிக்கிட்டு கடைசியாக ஜாழ்ப்பாணத்துலேயும் எங்கேயும் இல்லை. ஒரு ஒரு அடையாளம் தெரியாத இனமாக நாங்கள் போகிறோமா? இல்லை, ஆரோ ஒருத்தன் செய்கிறான், கஷ்டப்படுறான், 2 மாதமாக ஏதோ கஷ்டப்பட்டு செய்கிறான் என்று சொல்லிக்க, சரி, அவனை நாங்கள் ஒரு உதவியும் செய்யலை. அதை சொல்கிறது உதவியை செய்யலும் பரவாயில்ல, உபத்திரவம் கொடுக்காமல் இருக்க சொல்லி அவர், சரி, ஒரு உபத்திரவமாவது கொடுக்காமல் இருக்கிறோமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஃபேஸ்புக்கில் இருக்கிறது, தூசணத்தால் எழுதுறது, அதுதான் எங்கள்ட தமிழினம். ஏன் நாங்கள் எங்கள்ட தமிழ்லாம் இப்படி நான் சில இருந்து யோசிக்கிறேன். நான் ஏன் எங்கள்ட ஆதிகாலத்தில் வந்து குமரிக்கண்டத்தில் வந்து ஒரு பெருமையாக, அதாவது வந்து போய் சிங்கப்பூர் மலேசியா எல்லாத்தையும் பிடிச்ச சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் இருந்த இனம், ஏன் எங்கள்ட இனம் இப்படி போயிருக்கேன். ஒரு காலத்தில் நீங்கள் சொல்லியிருக்கோம், ஒரு கடல் கொண்டவன் என்று சொல்லி எங்கள்ட சேரன் சோழர் அதெல்லாம் சொல்கிறது என்னென்னு சொன்னால், ஜானே கப்பலில், அதாவது வந்து கிளத்தில் ஏற்றி போய் கொண்டு போய் கடாரம் கண்ட சோழனவன் என்று சொல்லி ரக்கின ஒரு தமிழ் வரலாறு இருந்த நாங்கள், இப்போ மட்டக்களப்பான், ஜாழ்ப்பாணத்தான், அப்கன்றியான், அல்லது வந்து உவன் வடக்கத்தான், மன்னார்காரன், வவுனியாக்காரன், கிள்நொச்சிக்காரன் பிரித்து வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, நாங்கள் செய்து கொண்டிருக்கிற முழுக்க எங்களை நாங்களே அழிச்சு கொண்டிருக்கிற ஒரு வங்குரோத இனமாக போய் கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டில் போனால் சுவிஸில் ஒருத்தர் அவருக்கு பிறல் துவாரா குரூப் பண்ட உண்டு, சீமான் குரூப் பண்டு, இன்னமும் உண்டு, ஒன்றுமே இல்லையண்டு, இன்னமும் உண்டு, உண்டியல் வைக்கிறது உண்டு, அப்படி ஒரு இனம் எங்கே போகிற மாதிரி எங்களோட இன உணர்வுன்றது வந்து திடீரென்று சில பேர் சொல்லுவினம், உனக்கு மட்டும் என்ன உணர்வு இருக்குது, உனக்கு இருக்கிற உணர்வு தான் எனக்கு இருக்குண்டு, ஓம் ஓடி வாங்கோ, இந்த சீட்டில் இருந்து ஓட்டு, நீங்கள் தான் அர்ச்சனோடு போய் வெளியால் சொல்லிக்கொண்டு மிச்சத்தை செய்யுங்கோ, அந்த குமரன் சார் அடிக்கடி சொல்லுவார், பிசிக் குமரன் சார், அப்போ நீங்கள் வந்து நடத்துங்கோவன், அதாவது வந்து குமரன் சார்கிட்ட படித்தவனுக்கு தெரியும், சார் படிப்பார், கணக்கு தருவார்,
கணக்கு பேருந்து நாங்கள் செய்யணும், அதுக்கப்புறம் சார் போட்டில் செய்து விடுவார். குமரன் சார் இதை பார்த்தா தெரியும். அப்போ அதுக்குள்ளே ஒன்று ரெண்டு கண்டு மண்டை கூடின மண்டை வளம் கூடினது சார். அது சார் பிள்ளை சார் அப்படி இல்லைன்ட இல்லையாடாப்பா இது இப்படித்தான் வர மாட்டேன். இல்லை சார் உங்களுக்கு தெரியாது சார்னு சொல்ல, அப்போ நீங்கள் இங்கே வந்து நடத்துங்க நாங்கள் போகிறோம் என்று கேட்பார். அது இந்த குமரன் சார்ன்றது எங்களோட கடவுள். சும்மா ஜோக்கா சொல்கிறேன்டா, அந்த மாதிரி தானும் படுக்காத தள்ளியும் படுக்காத இனந்தான் எங்களுடைய தமிழனம். தம்பி தயவு செஞ்சு நீயும் படுக்க வராத, நான் தள்ளியும் படுக்க ஆசைப்படையில, இந்த பாடல நான் இருக்கிறேன், உன்னால் முடிஞ்சால் ஏதாவது உதவி செய். உன்னோட 5 cents காசு கட்டுன்ற வரைக்கும் நான் கேட்கல தானே, எப்போ உன்னோட நான் சாப்பாடு கேட்கல தானே, இந்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச அரசியலை எனக்கு தெரிஞ்ச அரசியலை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு 7 months சப்போர்ட் பண்ணு. சப்போர்ட் பண்ண இல்லாட்டி இந்த கள்ள கள்ள ப்ரொஃபைல் அன்றைக்கு 320 ஃபேஸ்புக் ப்ரொஃபைலும் கிட்டத்தட்ட 70 எங்கள்ட செம்மறியல்ட ப்ரொஃபைலும் டிலீட் பண்ணி பார்த்தா 3 நாளைக்கு முன்னே காக்கா குஞ்சு ராவணன் வாழ்ந்தான் ஓடி வாருங்கோ அதான் இந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ட பேர். அதையும் போடுறாப்பா சுந்தரலிங்கம் பொண்ணுலிங்கம் வந்து தமிழ் பேரில் இருந்தால் பரவாயில்லை. அதுக்குள்ள வந்துட்டு எனக்கு எப்படி வசதி என்றும் ஃபேஸ்புக்கில் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்குது. அந்த எப்படி நான் ஏதோ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை செய்திருக்கேன் எனக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்குது. அரசியலில் அடுத்தடுத்த கட்டங்களை பற்றி ஜோதிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் அரசியல் செய்யலை, நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திரும்பவும். எங்கள்ட தமிழ் பொது வேட்பாளர் அது யாருன்னு பார்க்காதீங்கோ, அவர் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் என்னர்னு பார்க்காதீங்கோ, அந்த ஒரு கன்செப்டுக்காண்டி போஸ்ட் பண்ணுங்கோ. 2nd vote, 3rd vote இந்த உமாச்சந்திர பிரகாஷ் மற்றது நேற்று தான் பகல்பட்டன் ரங்கா அப்படிலாம் ஓடி அறிவினம். என்ன கவலை என்றா, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஒரு காலத்தில் எங்களுடைய தமிழ் தேசிய போராட்டத்துக்கு வந்து முதுகெலும்பா நின்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இருக்கிறார்கள். எனக்கு எதிராக போய் எல்லாம் செய்கிறதும் அந்த குரூப் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஸ்கூல் குரூப்ல இருந்தே நான் விளத்துற அளவுக்கு எங்களுடைய யாழ்ப்பாணம் என்றால் அது தானும் செய்யாது மற்றவனையும் செய்யாது, தானும் படுக்காது தள்ளியும் படுக்காது. அப்படி ஒரு எங்களுடைய எஃப்எம் இந்து கல்லூரி வந்து ஒரு சிறியரண்ட மகன் வந்து தான் தன்னுடைய ஓல் போய் என்று அதை ஜெஃப்னாண்டு பெண்ணுக்கு எப்படி வந்து காணி பண்ண வேண்டிய எனக்கு தெரியாது. சாதாரணமாக ஒரு டீச்சருக்கோ ஒரு பார்லிமெண்ட்டுக்கோ அவ்வளோ காசு அங்கிருந்து வந்து தெரியாது. இன்றைக்கு பார்த்தனா கிளிநொச்சியில் லண்டனில் இவர் வந்து பொதுமக்களை சந்திக்கிறாராம் காசு இருக்கிறதுக்கு கண்டு. கொடுங்கோ, கொடுத்து கொண்டே இருங்கோ, இப்படியே கொடுத்து கொண்டே இருங்கோ. கொடுக்குற மண்ட பேரில் ஊர் வழியை கடவுளியை போய் வேண்டுங்கோ, வேண்டி கொடுத்து கொண்டே இருங்கோ. இப்போ எங்களுக்கு யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்காவில் ஒருத்தன் ஒரு டாக்டருமே இல்லை, எங்களுக்கு முதுகலி வந்தால் நாங்கள் லண்டனில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நிற்போம். சந்தோஷம், கரும்பு தோட்டம் போடுவானுகள். நாளைக்கு சத்தியமூர்த்தி நான் கேட்குறனோ இல்லையோ இருக்கிறனோ தெரியாது. அது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதாவது வந்து எனக்கு வர சாவு வந்து ஒரு 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 புகழான சாவாக தான் இருக்குமானு சொல்லியிருக்கணும். எனக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. சம்டைம் நீங்கள் இந்த வீடியோ திருப்பி தட்டி பார்க்க நான் இருக்கிறேனோ இல்லையோ தெரியாது. ஆனால் நீங்கள் தள்ளியும் படுக்கையில், நீங்களும் படுக்கையில், கடைசியாக என்னையும் ஒன்றையும் செய்ய விடையில, என்னையும் தேச துரோகி அண்டியல், என்னையும் சைக்கேட்ரி பேஷன் அண்டியல், என்னையும் கள்ள நண்டியல், பொட்ட கள்ள நண்டியல், ஏதோ டேண்டவர் மைந்தன் சிவா ரெண்டு கள்ள ப்ரொஃபைலில் வந்து எழுதியிருக்கார். எங்கேயோ கொக்குவில் நான் இருக்கேக்கே ஏதோ வைஃபை வந்து எடுத்து இப்போ வந்து வைஃபுக்கு வீடியோ கால் போட்டு உங்களுக்கு காய்ச்சி உங்களுக்கு காட்டலாம் எக்ஸ் வைஃபுக்கு. அது எனக்கு பிரச்சனை இல்லை. நேற்று காய்ச்சினா இன்றைக்கும் காய்ச்சினா அது உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும், நான் ஒன்றும் செய்யலாது. அப்படி இப்போ எல்லாத்தையுமே பல சில கிளறி பாட்டு, இப்போ நான் சொல்லலையே நான் கடவுள்ண்டு நான் சொன்னேன், உங்களுக்கு நான் மகாத்மா காந்தி என்று நான் சொன்னேன், நான் ஜவஹர்லால் நேரு என்று சொல்லி இல்லை, நான் தான் சொன்னேன் தலைவர் கொப்பானவன்ட்டு நீங்களாகவே எழுதி நீங்களாகவே போட்டு உங்களுக்கு வரிய போட்டு நீங்களாகவே கதைச்சு. இப்போ ஏதோ கிட்டையில் கேள்விப்பட்டிருக்கேன், குதிரை கஜேந்திரன் வந்து சஜித்துக்கு வாக்க போடுங்கோ, 2nd vote பொது வேட்பாளர் என்று சொல்லி இப்போ பொது வேட்பாளருக்கும் ஆப்படி விட பொது வேடக்கு. நல்ல நல்ல விஷயம், என்னால் முடிஞ்ச சந்த சப்போர்ட்டை நான் கொடுத்துருக்குறேன். அதை விட நாங்கள் ஒன்றும் கொடுக்கலாது. அந்த ரெக்கார்டிங் எங்கே எடுக்கலாம், வெயிட் அப்படியே இருங்கோ, போஸ் ஆகும். திருப்பி இருக்கிறபடியாக மாறி மாறி ஒன்றிலேருந்து அனுப்பி மெட்டையில் ப்ளே பண்ண வேண்டி கிடக்கும். டவுன்லோட் ஆகுது. மரணம் வெங்கடல ராயர்களுடைய மரணம் நல்ல மரணம், அபூர்வ மரணம், சரியா? காவானம் 2015 வயதன் பிள்ளைக்கு வியாழக்கிழமை சிவனுக்கு விபம் இல்லையாள அர்ச்சனை செய்யம்மா. பிள்ளைல பேருக்கா சாப்பிட பார்த்தாரு இவருக்கு தான் நான் சனிக்கிழமை பிள்ளையாருக்கு அருகம் பிள்ளை ராகி திருத்தானி ராகி தெய்வம் கோழி நேர்ந்துடமா அவன் புத்திரம் கொடுக்குறேன் அதில்
எனக்கு இந்த ஆடு கோழி நீந்து விடுறது, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, நான் திருச்சி கட்டினா இந்த ஆடு கோழி நீந்து விடுறது, மீனை பிடிச்சி தொட்டிக்க விட்டு சாவம் வரைக்கும் பார்த்து கொண்டுருக்கிறது, இந்த விதத்தில் நம்பிக்கை இல்லை எனக்கு. இன்கேஸ் இன்கேஸ் ஏதாவது நடந்தால் தயவுசெய்து ஜோசிச்சு ஒவ்வொரு ஆக்களும் ஜோதிச்சு பாருங்கோ. எனக்கு இப்போ இருக்கிற தலைமையில் நம்பிக்கை இல்லை. புதுசாக ஒரு நான் இன்னொரு ஆள் சொல்லியிருக்கிறேன்னு நான் இன்கேஸ் இல்லாமல் போயிட்டேன்னு சொன்னால் இதை வந்து தொடர்ந்து எடுத்து செய். நான் அவனோட கதைச்ச ரெக்கார்டிங்கில் போட்டு காட்டு சனத்துக்கு அது பிரமிச்சத்தை செய்யண்டு. அவனொரு தங்கம் மாதிரி அவங்களை ஜால் பண்ணது படியந்தான். அதை பற்றி டீட்டெயில் அவர் நான் சொல்ல விரும்பல, அவன் அதை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுவான். மானாவில் அவன் பேர் ஸ்டார்ட் பண்ணும் சாவச்சேரியால். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இன்கேஸ் நடந்தால் அவன் தான் சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கும் இதுக்கும் அவன் இதை ஃபாலோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். அடுத்த தேர்தலில் வந்து புதுசாக ஒரு 20-30 பேர் எங்கள்கிட்ட தமிழாக்கள் லோயஸ் டாக்டர்ஸ் 50-50 போட்டு வின் பண்ணுங்கோ. ரைட், நான் இருந்தால் நாங்கள் எப்படி வசதி செய்து பார்ப்போம். தேங்க்யூ. என்னால் சொல்லக்கூடியதுதான். தயவுசெய்து நீங்கள் இப்படி இந்த கொமெண்ட் போடுறது இல்லை கொஞ்சம் ஜோசிங்கடாப்பா. நீங்கள் சோறு தானே சாப்பிட்றீங்கன்னு இல்லையே, என்னை கண்டா நீங்கள் சோறு தான் சாப்பிட்றீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் பீஸா சாப்பிட்றீங்களோ தெரியலை. கிணவு இருந்த கிள்நொச்சிக்கில் இருந்தவன் சிறுகிரண்ட வாள்கள், சுமந்திரண்ட வாள்கள், சாணக்கியண்ட வாள்கள், வாள் இப்படி வாள்கள் பிடிச்சாலே என்ன உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ரெண்டு இடத்துல அடிபட்டேக்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து எடுத்து விடுவீங்க. அடிபட்டு குத்துப்படாது எனக்கு தெரிஞ்சால் அவரை விடுங்கொண்டா ஓய்ஸையும் விடுவார். அதுதானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இதே நாங்கள் ஒழுங்கான போலீஸ் ஸ்டேஷனையும் மாற்றி ஒழுங்கான கட்டமைப்பையும் மாற்றினா நீங்கள் அடிபடவும் தேவையில்லை, குடிவிக்கவும் தேவையில்லை, போகவும் தேவையில்லை. கூட எனக்கு வந்து இப்போ கமெண்ட் பண்ணுறதுன்ற ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து சேவெடுக்காத இருக்கும், அல்லது வந்து ஒரு காவாளியாக இருக்கும், அல்லது கள்ள ப்ரொஃபைலில் வந்து இருக்கிற ஒரு வேறு இனத்தாக்களாக இருப்பினும். எனிவே எது எப்படியோ நடக்கிறது நன்றாகவே நடக்கிறது, நடக்க இருக்கிறது நன்றாகவே நடக்கிறது, எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கிறது. இதை கொண்டு வந்தாய் நீ அதை இழப்பதற்கு. இன்று உன்னுடையதாகிறது, நாளை இன்னொருடையாகும், இன்னொரு நாள் இன்னொருத்தனுடைய ஆகும். பகவத் கீதாசாரம். எப்படி வசதி நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் இப்படி தான் இருப்போம். நல்லூர் இன்றைக்கு சப்பரம்னு சொல்கிறாங்க பாப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது கேட்குறீங்க என்றால் பர்சனல் லைஃப் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த இவங்கள் அந்த ஏதோ வவுனியாவில் ஒரு அம்மா அவரால் இருக்கிறவாம், அந்த அம்மா அந்த என்ன சொல்கிறது அவ சொல்கிறெல்லாம் பழிக்குமாவன்றான பார்ப்போம். நான் செத்துட்டேன்டா அவ சொல்கிறெல்லாம் பழிக்கும், இல்லாட்டி அவளை கோயிலையோடு தூக்கிடுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு அன்னெசரி திங்கும் டாக் பண்ணல, உங்களுக்கு அதை விளங்குறதுக்கு காலம் செல்லும். உங்களோட வைப்ரேஷனும் எந்த வைப்ரேஷனும் உண்டாக இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் கவலைப்படவே இல்லை, நான் நல்ல துணிவாக இருக்கிறேன், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். சப்பரத்துக்கு வருகிறோம், எப்படி வசதி. தேங்க்யூ ஸோ மச். சப்பரத்துக்கு போகிற முடியும் இப்போ நேரம், நாளைக்கு தேருக்கு போயில மாதிரியில்லை.